ஓகே கைஸ், ஹாயஸ் ஆன் ஜிடிஆர் ஜிடிஆர் 250. எஸ், இந்த வண்டி பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கொரியன் பிராண்டு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து வீட் வின் இன்ஜின் ட்வின் சிலிண்டர் தான். ஆனால் வீட் வின் இன்லைன் கிடையாது, ஐ மீன் பேரலல் ட்வின் இன்லைன் எதுவும் கிடையாது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூல்ட் இன்ஜின், அது வந்து ஒரு ஹைலைட்டு. அண்ட் அப்புறம் இது வந்து லிக்விட் கூலிங் எதுவும் இல்லை. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்வின் டிஸ்க். இதோட கேரிப்பர்ஸும் என்னென்னு தெரியல, சம்திங் டிசிஐ போட்டிருக்கு. பட் ஆனால் இந்த வண்டியோட ஷோரூம் ஷோரூம்ஸும் சரி, இதோட சர்வீஸும் சரி, இதோட பார்ட்ஸும் சரி, நான் பார்த்த வரைக்கும் வந்து எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம் தான் சொன்னாங்க. ஏன்னா வந்து பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னால நம்ம அது வந்து வாங்கி வச்சுக்கலாம் இந்த வண்டியை. அண்ட் இது வந்து இந்த வண்டி வந்து நான் பார்த்தப்ப என்ன வந்து நினச்சேன்னா, வந்து இது வந்து இதோட ஹார்ஸ் பவரும் இதோட டார்க்கும் சரி, வந்து ரொம்ப ஹையெண்டில் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. லைக் வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க, அது நல்ல விஷயம். அண்ட் ரொம்ப ஹை பீக்கில் தான் வந்து, ஐ மீன் ஒரு 10,000 ஆர்பிஎம்ல தான் வந்து இது வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இனிஷியல் அவ்வளோவா இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னும் ஓட்டல இப்போ வந்து அது கெஸ்ஸிங்கு. அண்ட் M4 சம்திங் எக்ஸஸ் போட்டிருக்கிறது வந்து ரெப்ளிகான்னு நினைக்கிறேன். ஆனால் சவுண்ட் ஓரளவு நல்லாயிருக்கு கேட்கறதுக்கு. சரி ஓகே கேஸ், இந்த வண்டி ஓட்டி பார்ப்போம். பில்லியன் சீட் வந்து சுத்தமாக கம்ஃபர்ட் இருக்காது எனக்கு தெரியுது, ஆனால் பட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது கொஞ்சம். இங்கே தூக்கி கொடுத்துருக்காங்க, உட்காரவங்களுக்கு நல்லா சேர் மாதிரி உட்காந்துட்டு வரலாம், முன்னாடி பிடிச்சிட்டா போதும். ஓகே, பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ் உட்காந்து வந்து தெரியுது. ஸோ இங்கே ஸ்பீடாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் டேக்கோமீட்டர் மட்டும் அனலாக்கு, மற்ற எல்லாமே ஃபியூவல் டைமு ஓடோமீட்டரு ட்ரிப் மீட்டரு ஃபியூவல் இன்ஜெக்ஷனு எஃப்ஐயில் எது எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவர் பாரியா எப்படி போகிறாரு, நம்ம பிரேமண்ணன் தான் வேறு யாரும் இல்லை. நான் வந்து இப்போ இதை ஓட்டி பார்த்துட்டு எஃப்ஐயில் சம்திங் எரர் இருக்குது, எக்ஸாஸ்ட் நோட் பாருங்கள். பயங்கரமாக அதேமாதிரி வந்து கிளச் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பயங்கரமாக ஆஃப் கிளச் வச்சிருக்காரு, லைட்டாக விட்டாலே வண்டி புல் பண்ணிட்டு போயிது. கியர் பாக்ஸ் வந்து நல்லா அந்த கிளங்கியாக இருக்குது, டக் டக்னு அந்த வெயிட் இறங்கும்ல அந்த ஃபீல் இருக்குது. அதே மாதிரி வந்து வீட்டு வந்து அந்த அளவு ஸ்மூத் இருக்காது, சஸ்பென்ஷன் சுத்தமாக இல்லை, டம்மு டம்முன்னு அடிக்குது. ஒரு தடவை த்ராட்டில் அவுட் பண்ணிட்டு த்ராட்டில் திரும்பி கொடுக்குறப்ப தெரியுதா, லைட்டாக அது கொடுத்தீங்கன்னா வெடிக்குது. கைஸ் கரெக்டாக இந்த வண்டி வந்து 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பட் ஆனால் பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது, நான் நினச்சதை விட கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது, ஹையர் ஆர்பிஎம்ல கூட. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நினச்சது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இதில் கேர் இண்டிகேட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேர் இண்டிகேட்டர் இல்லை. இது வந்து ஹை எண்டில் தான் வந்து நல்லா பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது வந்து ரொம்ப கிராஜுவலாக இருக்குது, நான் சொன்னல அப்படி இருக்கும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு, ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப கிராஜுவலாக இருக்குது. இதை பாருங்கள், இப்போ வந்து நான் தேர்ட் கியரில் இருக்கேன், ஒரு 6,000 ஆர்பிஎம் புல்லிங் இல்லை. கரெக்டு, வந்து வண்டி வந்து எல்லா இதுலேயுமே வந்து ஒரே மாதிரி தான் இழுக்குது. பட் ஆனால் ஒரு 8,000 அபவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் போடுது, கொஞ்சம் இழுக்கிறதுல. அந்த பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, நார்மலாக தான் இருக்குது. லைக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லை, நல்லா கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. இந்த மாட்டெல்லாம் பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. ஏய், சஸ்பென்ஷன் சுத்தமாக இல்லை இந்த வண்டியில். அதே மாதிரி வந்து சீட்டு வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஏய், ஆனால் இந்த வண்டி வந்து சரியான லுக்கிங் பைக், இது செம்ம லுக்காக இருக்குது வண்டி பார்க்கறதுக்கு. அந்த கலரும் ரெட் அண்ட் பிளாக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதோட பிராண்டு பற்றி நான் ஆல்வேஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ரெவ் ஏற்றி போட்டால் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. பட் கொஞ்சம் கம்மி ரெவில் வந்து கிளங்கியாக டக் 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 டக்னு இருக்குது, ரிதம் செம்மையாக இருக்குது. ம் ம் வெடிக்குது பார்த்திங்களா. இது வந்து MRF டயர்ஸ் தான், ஸோ இதில் வந்து நம்ம பெருசாக வந்து கிரிப் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் பிரேக்கிங் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல. இன்ஜின் வைஸ் ஒரு பெரிய தம்ஸ் அப் இந்த வண்டிக்கு. அண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து கரெக்டாக 3 லட்சத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக 4 லேக்ஸ் பிலோ அந்த ரேஞ்சில் வந்து வரும்னு நினைக்கிறேன். பட் அந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொரியன் பைக் வாங்குறது வந்து ஒரு வர்த்தான்ட்டு எனக்கு தெரியல, அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த வண்டி இப்போ இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஏதோ கிடச்சிது ஓகே பண்ணுறேன். ஒரு புது வீடியோவாக இருக்கலாம், ஏன்னா இந்த இந்த வண்டி வந்து அவ்வளோவா யாருமே வந்து பண்ணல, தமிழில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு வீடியோஸ் நான் பார்க்குறப்ப. நான் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக வந்து ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா, குதிரை ஓட்டலாம் இதை வச்சு டக 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 டக்னு. எப்போ அடே முதுகு வலி வருதுடா, இந்த மாதிரி வண்டிலாம் ஓட்டு டக்குனு இது மாறினோடனே தான். நம்ம எப்போவுமே நான் நேற்று டியூகே ஓட்டுறேன்னா, ஸோ அதனால் வந்து திடீர்னு இந்த மாதிரி வண்டிக்கெலாம் வந்து மாறுறப்ப அந்த பெயின் வந்து வர ஆரம்பிச்சிடும் லைட்டாக கொஞ்சம்.
அப்படிக்கு எக்ஸாஸ்டாக இருந்தாலும் நல்லா இருக்கியா? மீன், ஐயோ மீன் தொட்டி தான் மீன் வாங்கிட்டு போகிறாங்க. என்ன சின்ன வயசு சாப்பிட்டு நானும் இந்த மாதிரி தான் போய் காசு எடுத்து வச்சு மீன்லாம் வாங்கிட்டு போவேன். அதை வாங்கிட்டு போய் சாப்பிடுச்சிருவேன். ஏதாவது செத்துறோம், ஆக்சிஜன் பைப் கல் நோண்டி செத்துறோம், எப்படியா செத்துறோம், அப்புறமா உட்காந்து அழுதுன்னு மீன் செத்துச்சு மீன் செத்துச்சுன்னு. பிரேக்கிங் பாருங்கள் கைஸ், ரொம்ப பவர்லாம் இல்லை, லைக் வந்து ரொம்ப இனிஷியல் பைட்லாம் இல்லை, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அமுக்குது. இதில் ஒயிட் கலர் ஒன்று வரும், அந்த ஒயிட் கலர் வேறு டைம் ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாக பைக்கில் வந்து ஒயிட் கலர் வந்து நல்லா ஒரு ரிச்சாக கொடுக்கும், ரிச் லுக்கை கொடுக்கும். அது அதே மாதிரி ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அந்த ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒயிட் இருக்கா கோல்டா? ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது நமக்கு? டனல் சவுண்ட், பிரேக்கில் இந்த சவுண்ட் வருது கயமே கயமே. இந்த மழை பெஞ்சாலே தான் பிரச்சனை. ஏஸ், இந்த வண்டி வந்து என்ன எனக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு வந்து கேட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. பிடிச்சிருக்கணும்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு சொல்ல முடியல. இந்த வண்டியெலாம் வச்சு டூரிங் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஸ்பின், அதாவது ஒரு ஷார்ட் ஸ்பினுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனா இந்த வண்டி கரெக்டாக இருக்கும். அப்படியே ஒரே மாதிரி ஏறுது கேஸ், எந்த ஆர்பிஎம்லேயும் ஒரு பவர் ரிலீஸ் ஆகலை, ஒரே மாதிரி ஏறி டாப் எண்டில் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி இருக்கிறது வந்து லைக் வந்து R6 வந்து இப்படி தான். எனக்கு குருநாதர் விகாஸ் வந்து மீட்டப்புக்கு போனப்போ அவர் R6க்கு வந்து இதான் சொன்னார். R6 வந்து ரொம்ப ஹை எண்டில் தான் வந்து உங்களுக்கு பவர் ரிலீஸ் ஆகும், நீங்கள் என்ன தான் வந்து அப்படியே புல் பண்ணிட்டே போனாலும் டாப் எண்டில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னது கொஞ்சம் புரியல, இப்போ புரியுது. இதை வந்து கொஞ்சம் சிம்லராக வச்சு பார்க்குறப்போ ஓகே. இந்த பைக் கிடச்சது ஒரு பெரிய விஷயம்னா, இது வந்து இந்த வண்டி வந்து நம்ம இது கொஞ்சம் ரேர், இது அவ்வளோவா இதை நம்ம நீங்கள் வெளியே பார்க்க முடியாது. எங்கன்னா ஒன்று ரெண்டு தான் சுற்றின்னு இருக்கும். பெனலி 300 ரெடி பண்ணவர் தான் அந்த அண்ணன் தான் வந்து இந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவரோட ஃப்ரெண்டு பைக்கு தான் இது. இங்கே தான் ஃபோட்டோஷூட் நடத்தும் இடம், கார் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம். இப்போ இந்த வண்டி சர்வீஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்குது? சர்வீஸ் வந்து இங்கே ரொம்ப கொஞ்சம் போகிறதா இருக்குது. அப்படியா? பார்ட்ஸ்லாம் எதுவுமே நான் சும்மா நேற்று சும்மா இதை பற்றி சர்ச் பண்ணேன், அவ்வளோவா வீடியோஸே இல்லை எதுவுமே. ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே கிடைக்கிறதில்ல அப்படி சொன்னாங்க. அதேமாரி இங்க ஷோரூம்ல கேட்டா 1 மந்த் டிலே ஆகும். ஆமா ஆமா, சரியா ரெஸ்பான்ட் பண்றது இல்ல, நிறைய ப்ராப்ளம் இருக்கு இது. அப்ப எதுக்கு நீங்க இந்த வண்டி எடுத்தீங்க? செகண்ட்ஸ் வாங்குனீங்க இல்ல புதுசா? செகண்ட்ஸ் தான், ரொம்ப பிடிச்சது. இந்த லுக் நல்லா இருக்குனால வாங்கிட்டீங்களா? எல்லாமே Dream bike னா 2014ல நான் இது பண்ணேன். பரவாயில்லை, நல்லா தான் இருக்கு. ஒரு